பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜு கத்லி. காஜு கத்லி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பி தாங்க, அது வந்து முந்திரி பருப்பை கொண்டு பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட். இந்த காஜு கத்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். பொடி செய்த முந்திரி பருப்பு 1/2 கிலோ, சர்க்கரை 1/2 கிலோ, ஏலக்காய் சிறிதளவு, நெய் 50 கிராம், சில்வர் லீஃப் 1, பொடியாக நறுக்கிய பிஸ்தா பருப்பு 50 கிராம், பச்சை வண்ண ஃபுட் கலர் 1 பிஞ்ச். காஜு கத்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்க, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க, அந்த முந்திரி பருப்பை வந்துட்டு ஒரு நல்ல தரமான முந்திரி பருப்பாக வாங்கி அந்த முந்திரி பருப்பை வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு, ஈரத்தன்மை இல்லாமல் அந்த முந்திரி பருப்பை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுருந்தா கூட ட்ரை ஆகிடும், அதுக்காக ரோஸ்ட் பண்ண தேவை கிடையாது. முந்திரி பருப்பு நல்லா உலர்ந்த முந்திரி பருப்பாக இருந்துச்சுன்னா பவுடர் வந்து நமக்கு நல்லா பண்ண வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுறு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த முந்திரி பருப்பை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்துட்டு அந்த சுகர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு கிலோ முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கிலோ சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்துட்டு இப்போ 1/2 கிலோ முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறோம், 1/2 கிலோ சுகரை யூஸ் பண்ண போகிறோம். அந்த சுகரை வந்து முதல்ல வந்துட்டு ஒரு 1/2 கப், இப்போ 1 கப் சுகர் இருக்குன்னா அதில் வந்துட்டு 1/2 கப் வந்து வாட்டர் சேர்த்து அந்த பேனில் வந்துட்டு கொஞ்சம் அது சிரப்பு மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். தொட்டு பார்த்திங்கன்னா அந்த கம்பிப்பாகு மாதிரி ஒரு பதம் வரும், அந்த பதத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா கலக்குறீங்க. கலக்கும்போது கொஞ்சம் நெய்யை வந்து கூட சேர்த்து, கொஞ்சம் காடமும் பவுடரும் கொஞ்சம் கூட சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும்போது ஒரு எஸ்எஸ் ட்ரேவோ இல்லை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்துட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து அதில் கொட்டி நல்லா சமப்படுத்தி மேலே வந்து அந்த சில்வர் ஃபாயில் பேப்பர், சில்வர் லீஃப்னு சொல்லி கடைகளில் விற்கும் இனிப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகு பொருள் அது. அது வந்துட்டு அந்த மேலே வந்து அந்த செட் பண்ணியிருக்கிற ட்ரே மேலே வந்துட்டு எல்லா இடத்துலையும் பரவலாக படுற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் விருப்பப்படுற ஷேப்பில் வந்து அதை வெட்டி எடுக்கலாம். இதுதான் இந்த காஜு கத்லி அப்படின்றது. இந்த காஜு கத்லி இப்போ எப்படி பண்ணுறோன்றத என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரை பேனில் வந்துட்டு 1/2 கப் வந்து தண்ணி விடுறீங்க. தண்ணி விட்டு இந்த சுகர் வந்துட்டு அதில் தண்ணியில் போட்டு இந்த சுகர் வந்து உங்களுக்கு கம்பிப்பாகு பதம் வந்து வரணும், அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது வந்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி ஏற்கனவே நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேஷ்யூ நட்டை இதில் போடலாம். இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான், இது வந்து ரொம்ப சிரமப்படணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த நம்ம வந்துட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சமையலுமே நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கடகடன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை சமைச்சிடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும், மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ஜீரா மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும், ஒரு கம்பிப்பாக பதம் வர வரவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை பார்க்கணும். இந்த மாதிரி வந்து அந்த சிரப்பு வந்து தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாகு மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பாகு மாதிரி வர கன்சிஸ்டன்சி. இந்த இதில் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பவுடரை வந்துட்டு ஆட் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அந்த பவுடர் வந்துட்டு கேஷ்யூ நட் பவுடர் வந்துட்டு இந்த சுகர் சிரப்பில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். கிளம்ஸ் இல்லாமல் வந்து நல்லா வந்து அதை கலக்கி விடுங்க. யூஸ்வலாக நீங்கள் டெசர்ட் வந்துட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தையும் வச்சு பண்ணுங்கள். அந்த மாதிரி இல்லாதவங்க வந்துட்டு நாங்கள்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ரெசிப்ஸ் வச்சுருப்போம். ஹெவியாக பண்ணும்போது நாங்கள் அந்த மாதிரி ஹெவி பாட்டை வந்து வச்சு பயன்படுத்துவோம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி பேனில் கூட நீங்கள் கம்மி குவான்டிட்டி பண்ணும்போது கொஞ்சம் திக்கான பேனில் கூட நீங்கள் வந்துட்டு அதை வந்து பயன்படுத்தலாம். ஃபயரை மட்டும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்துட்டு மினிமைஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி அது வரும்போது விடாமல் கலக்கினீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்துட்டு அந்த ரோல் பண்ண போகிறோம். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் இது ஆறிடுச்சுன்னா நம்ம அந்த ஷேப் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம்.
நல்லா வந்துட்டு ஒரு ஆஃப் வந்துட்டு நல்லா எடுத்து பிரித்து வச்சுட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வந்துட்டு இந்த ஷாப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பிஸ்தா பருப்பு, அந்த பிஸ்தா வந்துட்டு இதில் போடுறீங்க. லைட்டாக வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்துட்டு அந்த ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே ஒரு ஆஃப் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது வந்துட்டு ஸ்டஃபிங்காக கொடுக்குற ஷீட்டுக்காக இந்த ஸ்டஃபிங்கை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், அதுக்குள்ளே வந்துட்டு ரோல் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரோலாக வந்து எடுத்துக்கலாம். ஒரு அந்த பிஸ்தா கலரில் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குற இந்த க்ரீன் கலரை வந்துட்டு நம்ம ஃபுட் கலரை வந்து பயன்படுத்துகிறோம். லைட்டாக வந்துட்டு நெய் தொட்டுக்கோங்க. நெய் தொட்டுக்கிட்டு அதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோலாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதை ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டஃபிங் இந்த நட்ஸ் ஸ்டஃபிங்கை தான் வந்துட்டு இந்த காஜுக்குள்ளே இந்த பிஸ்தா ரோல் வைக்கிறதுனால தான் இதுக்கு இப்படி வந்துட்டு காஜு பிஸ்தா ரோல் அப்படின்றது சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏற்கனவே இதில் ஒரு ஆஃப் எடுத்து வச்சுருக்கிறத வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது போர்டோ இல்லை வீட்டில் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஷீட்டோ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்துட்டு ஃப்ளாட்டாக நல்லா தட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரோல் பண்ண வரும். இதுக்கு நல்லா ஆறிடுனா உங்களுக்கு நல்லா தட்டுறதுக்கு நல்லா அடைக்கி நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரெசிப்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு பழக்கம் படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம். நல்லா அந்த காஜுவோடைய பைண்டிங்கும் அந்த பிஸ்தாவோடைய பைண்டிங்கும் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா செட் ஆகிறதுக்கு நல்லா டைட்டாக இது பண்ணி விட்டுருங்க. டைட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா உங்களுக்கு வந்துட்டு ப்ரெஸ் ஆகும். சப்பாத்திக்கு பூரிக்கு இது பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அழகாக உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகிடும். எல்லா இடத்துலையும் வர மாதிரி இதை அந்த ரோலை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது நல்லா ஷைனிங்காக வந்துட்டு வந்துடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீ தொட்டு வந்து அதை நல்லா ரோல் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக வேணும்னா இந்த கோவா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட அந்த கேஷ்னட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த காஜு மிக்சிங்கை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரோலாக வந்து கட் பண்ண போகிறோம். நல்லா ஷைனிங்காக வரும் உங்களுக்கு. அந்த நெய் தொட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்துட்டு ஷைனிங் நல்லா இருக்கும். கட் பண்ணும்போது அழகாக வந்து அந்த ஸ்டஃபிங்கோட உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக கூட இருக்கும். ஒரே சைஸில் நீங்கள் வந்துட்டு அதை இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு போது உங்களுக்கு ஷேப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு எட்ஜஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சைஸு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸில் வெட்டிக்கலாம். இல்லை நார்மல் சைஸ் போதும் அப்படின்னா அந்த நார்மல் சைஸில் வெட்டிக்கலாம். ஷேப் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒரு ரோல் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அந்த கட் பண்ணதை ஒரு ரோல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு ப்ரெசன்டேஷனுக்காக பண்ணலாம். இந்த பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே வந்துட்டு அந்த காஜுவோடைய ஸ்டஃபிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக
இருக்கும். இதுதான் உள்ள அந்த மேலே வந்து இந்த காஜு, உள்ள வந்து பிஸ்தா, ரெண்டும் சாப்பிடும்போது அந்த காஜு பிஸ்தா ரோலாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியனை விட நார்த் இண்டியன்ஸ் வந்து டெசர்ட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியனுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த காஜு பிஸ்தா ரோல் வந்துட்டு பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா, இப்போ நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். இந்த காஜு பிஸ்தா ரோல் வந்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற மாதிரி இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோலை வந்து நமக்கு விரும்பின மாதிரி சைஸில் வந்து நம்ம அழகாக வந்து அதை ப்ராப்பராக டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து அதில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை நம்ம வந்துட்டு நமக்கு விரும்பின வகையில் வந்துட்டு அந்த ரோலை வந்து கார்னிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து காஜுவும் பிஸ்தாவும் சேர்ந்தது ஃப்ளேக்ஸ் மாதிரியே வச்சுருக்குறோம். அதை வந்து மேலே அழகாக தூவி விட்டு அழகாக வந்துட்டு இந்த காஜு பிஸ்தா ரோலை வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை தயார்படுத்தி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து அசத்தி பாருங்கள். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே உணரலாம். Thank you.